நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம எங்கே பண்ணணும், அண்டு அதை விட முக்கியமாக எந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜீரோதா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துக்கிற இந்த டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுவது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்ட்ராடே ஃப்ரீ கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்களால் ட்ரேடிங்கில் சின்ன சின்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம எதிர்கால தேவைகளுக்காக நம்ம இப்போருந்தே வந்துட்டு சேமித்து, இல்லை அந்த பணத்தை நம்ம சேமிக்கக்கூடிய பணம் வந்துட்டு பல மடங்கு உயரணும் அப்படின்றக்காக ஒரு பர்டிகுலர் காம்போனன்ட்ஸ் மேலே வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் அதாவது லேண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சின்ன சின்னதாக வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவில் லேண்ட்ஸு அண்டு கோல்ட்ஸ் எல்லாமே வாங்கி வைப்பாங்க. இப்போ 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த லேண்டோட மதிப்பும் கோல்டோட மதிப்பும் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் அந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்துட்டு லேண்ட்லேயும் கோல்ட்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அல்லது அவங்க வாங்கி வச்சதுனால தான் இப்போ அது நமக்கு ஒரு நல்ல ரேட்டில் வந்து நம்மளால் விற்க முடியுது, ஒரு நல்ல மதிப்பான பொருளாக நம்ம வீட்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்துட்டு லேண்ட் ஆகட்டும் கோல்டாகட்டும் வாங்கக்கூடிய நிலைமையில் இல்லை, அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ரேட்டு அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டு தான். நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோடு வராங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இளைய தலைமுறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு இன்வெஸ்டராக இருக்கணுன்ற விரும்புகிறத விட ஒரு ட்ரேடராக தான் இருக்கிறாங்க, இருக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு இன்வெஸ்டராக அவங்க இருக்கிறது கிடையாது. ஸோ அது அவங்கள சொல்லி தப்பு கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமான அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க ட்ரேடராக மாறணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு குறைந்த அளவிலான அமௌண்ட் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு இன்வெஸ்டராக மாறுவாங்கன்றதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எது இதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும், இதற்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட்டுனா என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? இப்போ வந்து ட்ரேடிங்கில் வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் வருது அப்படின்றக்காக நிறைய பேர் ட்ரேடிங்கே சூஸ் பண்ணக்கூடாது. ட்ரேடிங்கை விட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அதிகமான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அதை நம்ம ப்ராப்பராக பயன்படுத்துகிற பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறமா ட்ரேடிங் பண்ணுறமானு முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், எதுலாம் ட்ரேட் பண்ண முடியும், அண்டு அதுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் என்ன, ஒவ்வொரு விஷயத்தோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு புரிதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஒரேடியாக ஒதுக்கிடக்கூடாது, அதுக்கு அதிகமான மார்ஜின் தேவைப்படும், அதிகமான ரிஸ்க் இருக்குன்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. இருக்கிறதுலே வந்துட்டு ட்ரேடிங்கை விட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவுமே சிம்பிள் எளிமையானது. ஸோ அதிக லாபம் ஈட்டக்கூடியதும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், ட்ரேடிங் கிடையாது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேத்துக்கு வந்து ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்றது கூட தெரியறதில்ல. ட்ரேடிங் அப்படிங்கிறது அப்போதே தேவைக்கு, அதாவது தின வர்த்தகம்னு சொல்லுவாங்க, இன்ட்ராடே இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே செல் பண்ணுறது, அல்லைனா இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 2 நாட்களிலேயோ இல்லை 1 வாரத்துக்குள்ளே அந்த டைமிங்கில் வந்துட்டு அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு விற்பனை செஞ்சு அது மூலயமா ப்ராஃபிட் பார்ப்பாங்க, அவங்கள வந்து ட்ரேடர்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இன்வெஸ்டர் அப்படின்னா ஒரு மாத காலமோ 6 மாதமோ 1 வருடமோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலேயோ இல்லை குறிப்பிட்ட ஸ்டாக்குகளையோ வாங்கி அதை ஹோல்ட் பண்ணி அதில் லாபம் ஈட்டுறவங்கள தான் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ட்ரேடர்ஸ்க்கும் அண்டு இன்வெஸ்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய மணியை வந்துட்டு இப்போ சேவிங்ஸில் அக்கௌண்ட்டில் போடுறோம் அப்படின்னா அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதேமாரி நம்ம ஒரு உண்டியலில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த உண்டியில் நம்ம போடுற அமௌண்ட் வந்துட்டு 1 ரூபா போட்டோம்னா அந்த 1 ரூபா எத்தனை வருஷமானாலும் அது அப்படியே தான் இருக்குமே தவிர அது அந்த அமௌண்ட் வந்துட்டு பெருகாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா வந்து நம்முடைய அமௌண்ட்டை வந்துட்டு அப்படியே வைக்கிறத விட அதை பெருக்கணும், சரிங்களா? பணம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்துட்டு கிடையாது, கிடக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக்லேயோ இல்லை கமோடிட்டிலேயோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மணியை வந்து நீங்கள் பெருக்கணும், அதாவது 1 ரூபாயை வந்துட்டு 10 ரூபாயை மாற்றணும், 100 ரூபாயை ஆக்கணும், உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரே வழி. ஸோ அதனால தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் அதிகமாக தேவைப்படலாம். அதாவது இன்றைக்கி 10 ரூபா இருக்க பொருள் வந்துட்டு நாளைக்கும் 10 ரூபா தான் விற்கணும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வந்துட்டு 20 ரூபாய் ஆகலாம், 30 ரூபாய் ஆகலாம், 100 ரூபாயும் ஆகலாம். இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு 100 ரூபா வந்துட்டு உங்களுடைய பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா 10 வருஷம் கழித்து எடுத்தாலும் அதே 100 ரூபாய் தான் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு கம்பெனி மேலேயோ இல்லை கமர்ஷியலையோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா வந்துட்டு 1000 ரூபா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 10000 ரூபா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மணி வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 வருஷம் கழிச்சோ 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு எடுக்கும்போது அனைத்து நிலைமைக்கு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது தான் நிச்சயமான உண்மை. சரிங்களா? சரி, எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போயும் கூட நம்ம ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா கோல்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கல் கோல்ட்ஸ் நீங்கள் வாங்கி வைக்கலாம். நீங்கள் ஒரு டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ட்ரேடிங்கை அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேங்க்குகள் மூலிமா கூட நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி. அதேமாதிரி நிறையா ஃபைனான்சியல் சர்வீஸ் ப்ரோக்கர்ஸு, தனியார் ப்ரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க மூலிமா கூட உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு டிமாட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக இப்போ டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை விட ரொம்ப எளிமையானதாக ஆகிப்போச்சு. ஸோ நீங்களே உங்களுக்கு ஒரு டிமாட் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்களே வந்துட்டு எல்லா ப்ராசஸும் உங்களை கைப்பட வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தவங்க நம்பி கொடுக்கறக்கு நீங்களே ஒரு டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தவங்க யாரோட உதவியும் இல்லாமல் நம்மளே வந்துட்டு எல்லா துறைகள்லையும் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா வசதிகளையும் இப்போ ஆன்லைனில் கொடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம தைரியமாக டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் பயப்படுறக்கே ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் பயந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது, நிறைய ரிஸ்க் இருக்குமோ அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய நினைப்பாங்க. நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க்குங்கிறது குறைவுதான். நீங்கள் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றது தெரியாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது இல்லைனா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் மறதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் அடிப்படையில் நம்ம அந்த கம்பெனிகள் மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா இதில் நிறைய கம்பெனிகள் வந்துட்டு உள்ளடக்கியிருப்பாங்க. அந்த கம்பெனிகள் மேலே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கும். ஸோ அந்த பேக்கேஜை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற பேரில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்துட்டு டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்டு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு ரெண்டு டைப் இருக்குது. இதில் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். அதாவது சார்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக பிடிக்கிறனால வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டில் வந்து குறைவாக தான் வரும். இதுவே நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், சார்ஜஸ் வந்துட்டு குறைவான அளவில் தான் பிடிப்பாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடிஎஃப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த இடிஎஃப் மெத்தட், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் வந்துட்டு ஃபாரினில் ரொம்பவுமே ஃபேமஸானதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இந்த இடிஎஃப்பில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இடிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு செக்டார்கள், அதாவது வந்துட்டு நிறைய செக்டார்ஸ் இருக்கும். பேங்கிங் செக்டார், ஆட்டோ செக்டார், இந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கும். அந்த செக்டார்லேயோ இல்லை ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் மேலேயோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இந்த இடிஎஃப் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்ததாக ஸ்மால் கேஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்மால் கேஷ் மூலிமா நீங்களே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே வந்துட்டு நீங்கள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஒரு 10 கம்பெனிகள் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 10 கம்பெனிகளில் வந்துட்டு எந்த கம்பெனியில் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கெல்லாமே வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற எண்ணத்தினால தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்துட்டு 100 கம்பெனி 1000 கம்பெனி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு லட்சக்கணக்கில் நமக்கு பணம் தேவைப்படும் அப்படின்றனால தான் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் சைடே நான் போகிறதில்ல. ஆனால் இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு குறைந்த அளவில் இருந்து 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாயிலிருந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேஷ், இடிஎஃப் இது போன்ற முறைகளில் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். அதுவும் உங்களுக்கு முடியல, எனக்கு 500 ரூபாய் ஜாஸ்தி அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டாக் எஸ்ஐபி அப்படின்ற ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் வாரந்தோறோ இல்லை டெய்லியுமோ இல்லை மாதந்தோறுமோ ஒரு அமௌண்ட்டாக குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். சரி, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிகளோட ப்ரைஸை பொறுத்து.
இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 1 ரூபாய்க்கு கீழேயும் கம்பெனிகள் இருக்கிறாங்க, அதுவாக 1000 2000 அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. இல்லை என்னால் வந்துட்டு ஒரு 10 ரூபா மதிப்புள்ள கம்பெனிகளில் தான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால், வாரமாக இல்லை மாதமாக வந்துட்டு வெறும் 10 ரூபா ஒரே ஒரு ஸ்டாக்கில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வர முடியும். சரிங்களா, அதுக்குண்டான ஃபெசிலிட்டியும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஸ்டாக் எஸ்ஐபிக்கு நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு பர்டிகுலர் கம்பெனியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் வந்துட்டு ஒரு லம்பாவோ இல்லை வந்துட்டு படிப்படியாகவோ நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். அதுக்கடுத்ததாக கமோடிட்டி, அதாவது தங்கம், சில்வர், அலுமினியம் இந்த மாதிரி கமோடிட்டி ப்ராடக்ட் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கரன்சியும் இருக்குது, கரன்சிலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லாமே ஃபஸ்ட்டு 1 பை 1 தெரிஞ்சுக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, ETFனால் என்ன, ஸ்மால் கேஷ்னால் என்ன, அண்ட் ஸ்டாக் எஸ்ஐபினா என்னன்றது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பர்டிகுலராக ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க, இந்த வருடம் வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்துட்டு அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. அந்த வருடம் அந்த மியூச்சுவல் ஃபண்டு ரிட்டர்ன் கொடுத்தது அப்படின்னா அடுத்த வருடமும் அதே ஃபண்டு கொடுக்கும் அப்படின்றது எந்த அவசியமும் கிடையாது. அதே மாதிரி அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளோட பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு ஃபேமஸ் ஆகிறதுனாலையோ இல்லை அது வந்துட்டு யார்கிட்ட இருக்குன்றதுனாலயே கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து எந்த அளவு க்ரோத் ஆகுதுன்றதை பொறுத்து தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் உங்களுக்கு மேலே போகும். ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே நீங்கள் 1 பை 1 அனலைஸ் பண்ணணும். அது ஏறுமா இறங்குமான்றது நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எல்லாமே நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணோமா, அது போக இவ்வளோ ரிஸ்க்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏறவும் செய்யலாம் இல்லைனா இறங்கவும் செய்யலாம். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ஃப்யூச்சரை பற்றி அதிகமாக எதிர்பார்க்குறவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் ஒரு நல்ல ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறது எப்படி, அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதேமாதிரி அதிக ப்ரைஸில் இருக்கிற கம்பெனிகள் வாங்கணுமா இல்லை குறைவான ப்ரைஸ் இருக்கிற கம்பெனிகள் வாங்கணுமா, இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 10 மடங்கு 100 மடங்கு ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னா அதுக்குண்டான ப்ராப்பர் நாலேஜ் நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ அப்பர் கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஓன் பில்டிங்ஸ் இல்லைனா தனியாக ஓன் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்களுடைய தொழிற்சாலைகள் மேலே, அவங்களுடைய கடைகள் மேலே வந்துட்டு அவங்க வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு மேலும் மேலும் முதலீடு பண்ணி அது மூலிமா அவங்க டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு கம்பெனியோ ஒரு கடையோ இல்லை சொந்த வீடோ இல்லாதவங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எது மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி வந்துட்டு அந்த இன்எஸ்சியில் இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிகள் மேலே தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிகள் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நமக்கு தெரியாத ஒரு கம்பெனிகள் மேலே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த கம்பெனிகளை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி வந்து நாளடைவில் க்ரோத் ஆகுமா, என்னுடைய பணத்தை நான் அதில் போடுறேன் அது எந்த அளவுக்கு ஏறும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் நம்ம பெற்று இல்லை அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம ஃப்யூச்சரில் க்ரோத் பண்ணணும் அப்படின்னா இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளாலே க்ரோத் ஆக முடியுமே தவிர, நம்ம எதுக்கு போடணும் ரிஸ்க்குன்னு விட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் என்றைக்கும் டெவலப் ஆக முடியாது. ஸோ இப்போ இருந்தே வந்துட்டு ஒரு குறைவான முறையில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கம்பெனி இறங்கினாலும் கூட நீங்கள் ஒரு எஸ்ஐபி மெத்தடில் வந்துட்டு ஒரு இஎம்ஐ பிளான் மாதிரி தான் உங்களுக்கு மாதம் மாதம் ஒரு 500 500 அந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு கம்பெனி இறங்கினாலும் கூட அந்த கம்பெனி இறங்க இறங்க நீங்கள் 500 500 ரூபாயாக நீங்கள் அந்த கம்பெனி வாங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரிட்டர்ன் ஆகி மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து ஏவரேஜ் ஆகி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ ஒரு நிலையான ஒரு நல்ல கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இருக்காதீங்க, எப்போவுமே ட்ரேடிங்கே நம்பிட்டு இருக்காதிங்க. ட்ரேடிங் பண்ணுங்கள் நான் வேண்டான்னு சொல்லலை, ட்ரேடிங் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு தனியாக ஒதுக்குங்க, அதேமாதிரி ட்ரேடிங்க்குன்னு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குங்க. உங்களுக்கு ட்ரேடிங்கில் வர்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், அதுக்குண்டான டைம் நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ நேரங்கிறது ரொம்பவுமே முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி இறங்குகிற நேரம் பார்த்து அந்த கம்பெனிகளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மேலே ஏறும்போது அந்த ரிட்டர்ன்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ஏறினதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் வாங்கக்கூடாது, அதுக்கு தான் வந்து நேரம் ரொம்பவுமே முக்கியம்னு சொல்கிறோம். அந்த ஒரு கம்பெனி, ஒரு நல்ல கம்பெனி, நல்ல க்ரோத் உள்ள கம்பெனி வந்துட்டு ஒரு நல்லா இறங்கிட்டு வருதா, ஸோ அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தி அதில் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி வைக்கணும். ஸோ அந்த கம்பெனி திரும்பவும் ஏறும்போது நம்ம விற்றுட்டு வெளியே வந்துடணும். நல்ல ஹையில் போனதுக்கப்புறம் நம்ம போய் பை பண்ணக்கூடாது, அதுக்கு தான் வந்துட்டு டைம் ரொம்பவுமே முக்கியம்னு சொல்கிறோம்.
நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அண்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்றதை விட எந்த நேரத்தில் பண்ணுறோன்றது ரொம்பவுமே முக்கியம். சரியான நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. ட்ரேடிங் மட்டுமே பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் கொண்டு வாங்க. சின்ன சின்ன முறையில் வந்துட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ இருந்தே தொடங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அதனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றியோ இல்லை இந்த ஸ்மால் கேஷ் பற்றியும் ஸ்டாக் எஸ்ஐபி பற்றியும் தனிப்பட்ட முறையில் நான் வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பர்டிகுலராக தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு சூட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு சூட் ஆகுதோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய மணியை வந்துட்டு நீங்கள் க்ரோத் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போருந்தே நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய லெவலில் இருந்தாலும் சிறிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு ரூபாவில் இருந்தும் ஸ்டாக்குகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான ரேட்டில் வாங்கலாம் கூட ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனியில் கூட நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது தவிர வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக கூட பேசலாம். சப்போஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.